செவன்த் சம் ஏபிசி த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஏ மைனஸ் பி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும், ஓகேவா? அடுத்து ஏ வேல்யூவை டிரான்ஸ்போஸ் பண்ணணும், அடுத்து பி வேல்யூ டிரான்ஸ்போஸ் பண்ணி ஏ டிரான்ஸ்போஸ்லேருந்து பி வேல்யூ பி டிரான்ஸ்போஸ் வேல்யூவை சப்ராக் பண்ணணும், ஓகேவா? இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வேல்யூவை எடுத்துக்க போகிறோம். ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ். நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட் வேல்யூ தானே. ப்ராக்கெட் வேல்யூ என்ன இருக்கீங்க, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, ஒன் டூ ஒன் த்ரீ. இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்கா, மைனஸ் பியோட வேல்யூ 4015. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்மளை சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. எப்பயுமே மேட்ரிக்ஸ் நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடணும். மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா மேட்ரிக்ஸ்க்கு வெளியில் என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஒன் டூ ஒன் த்ரீ, மைனஸ் உள்ளே போயிடுச்சு, வெளியில் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஆகிடுச்சு, ஜீரோ. ப்ளஸ் ஒன் இந்த மைனஸ் வரும்போது மைனஸ் ஒன். ப்ளஸ் ஃபைவ் இந்த மைனஸ் வரும்போது என்ன ஆயிரும், மைனஸ் ஃபைவ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நடுவில் அடிஷன் சிம்பிளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இதில் உள்ள சிம்பிளை டைரெக்டாக எடுத்துக்கலாம் அடிஷனில். ஒன் மைனஸ் ஃபோர், டூ ப்ளஸ் ஜீரோ, டூ ப்ளஸ் ஜீரோ, ஒன் மைனஸ் ஒன். ஒன் மைனஸ் ஃபோர் போட்டுட்டோம், டூ ஜீரோ, அடுத்து த்ரீ இருக்குது, த்ரீ மைனஸ் ஃபைவ் அப்ளை பண்ணிட்டோமா. இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா, ஃபோரில் ஒன் போயிடுச்சு நம்ம த்ரீ, லார்ஜ் நம்பர் ஃபோர், ஃபோரோட சிம்பிள் மைனஸ். ஒனில் ஒன் போயிடுச்சுன்னா ஜீரோ, ஜீரோக்கு மதிப்பு கிடையாது, அப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம், டூ. ஃபைவ்ல த்ரீ போயிடுச்சுன்னா டூ, லார்ஜ் நம்பர் ஃபைவ், ஃபைவோட சிம்பிள் மைனஸ். இப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளை என்னம்மா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வேல்யூ இந்த இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு மைனஸ் த்ரீ, டூ, ஜீரோ, மைனஸ் டூ, எழுதியாச்சா? ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்கா, அதனால் பவரில் நானும் டிரான்ஸ்போஸ் போட்டுட்டேன். டிரான்ஸ்போஸில் என்னம்மா, ரோவையும் காலத்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும் தானே. இந்த ரோவை காலமாக எழுத போகிறேன், இதுதான் ரோ, அதை காலமாக எழுதுனா மைனஸ் த்ரீ, பக்கத்தில் இருக்கட்டும் கீழே வந்துடும், காலமாக மாறிடுச்சு. அடுத்து ஜீரோ மைனஸ் டூ, இந்த ரோ காலமாக மாறிடுச்சு. இப்போ எதோட வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு, ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்வேஷன் நம்பர் ஒன். லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரைட் சைடு பார்க்கலாமா? ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ், இதுதான் ரைட் சைடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கணுமா, ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, ஒன் டூ ஒன் த்ரீ. ஏ டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ, ஒன் ஒன் டூ த்ரீ. பவரில் என்ன இருக்குது, டிரான்ஸ்போஸ் இருக்குது, அதனால் நானும் டிரான்ஸ்போஸ் போட்டுட்டேன். சேஞ்ச் பண்ணிப்பேன், இந்த ரோவை அப்படியே காலமாக எழுது, ஒன் டூ, இந்த ரோவை காலமாக எழுது, ஒன் த்ரீ. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஏ டிரான்ஸ்போஸ் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது நமக்கு பாரு, ஏ டிரான்ஸ்போஸ்க்கு அப்புறமா பி டிரான்ஸ்போஸ் இருக்குது. பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா, பி டிரான்ஸ்போஸ், பி டிரான்ஸ்போஸ்க்கு ஃபஸ்ட்டு பி எடுத்து எழுதிக்கணும். பி மேட்ரிக்ஸ் 4 0 1 5 எடுத்து எழுதிட்டோமா, அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கணும், 4 0 1 5. பவரில் என்ன மாதிரி டிரான்ஸ்போஸ் இருக்கோ அந்த டிரான்ஸ்போஸ் போட்டுட்டேன். இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா, இந்த ரோவை காலமாக எழுதுகிறேன், 4 0 ரோவை காலமாக எழுதிட்டேன். இப்போ இந்த செகண்ட் ரோவை காலமாக எழுதுகிறேன், 1 5. இப்போ பி டிரான்ஸ்போஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஏ டிரான்ஸ்போஸையும் பி டிரான்ஸ்போஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கலாமா, ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ எடுத்து எழுதிப்போம், 1 1 2 3. ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ. பி டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குது, 4 1 0 5. பி டிரான்ஸ்போஸ் வேல்யூ எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டையும் சப்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பயுமே சப்ராக்ஷனில் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு மேட்ரிக்ஸ் நடுவில் சப்ராக் சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த சப்ராக்ஷனை உள்ளே கொண்டு போயிடணும், மேட்ரிக்ஸ் வெளியில் என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். எடுத்துக்கலாமா, 1 1 2 3. இந்த மைனஸ் உள்ளே போயிடுச்சு, வெளில என்னவா ஆயிடுச்சு, ப்ளஸ் ஆகிடுச்சு. மைனஸ் 4 மைனஸ் 1 0 மைனஸ் 5 ஈக்குவல் டு. இப்போ இது ரெண்டு என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அடிஷனை பொறுத்தவரையும் நடுவில் உள்ள ப்ளஸ் சிம்பிளை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாக நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். 1 மைனஸ் 4, அடுத்து 1 மைனஸ் 1, 2 ப்ளஸ் 0,
3 - 5 3 - 5 A transpose minus B transpose இப்ப 4 ல 1 போயிடுச்சுனா 3 லார்ஜ் நம்பர் 4 4 ஓட சிம்பல் மைனஸ் 0 க்கு மதிப்பு கிடையாது அப்ப 2 தான் வரும் அடுத்து 1 ல 1 போயிடுச்சுனா 0 5 ல 3 போயிடுச்சுனா 2 லார்ஜ் நம்பர் 5 5 ஓட சிம்பல் மைனஸ் இப்ப நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலா இருக்கு நம்ம எப்படி எழுதிக்கணும் அத ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஓகே